இன்னைக்கு நாம ஒரு காக்கா கதை பார்க்க போறோம், சரியா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி வந்து மரத்தடியில உட்காந்து வடை சுத்து வித்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பக்கமா ஒரு காக்கா அந்த பாட்டிய பாத்துக்கிட்டே இருந்தது. அந்த பாட்டி சுடுற வடையவே பாத்துக்கிட்டே இருந்தது. காக்காக்கு பசிக்கிற மாதிரி இருந்தது. என்ன பண்ணலாம், அந்த வடையை தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு காக்கா என்ன பண்ணுச்சு, பறந்து வந்து பாட்டி பக்கத்துல வச்சிருந்த தட்டுல இருந்த வடைய லப்பக்குன்னு வாயில வந்து கொத்திக்கிட்டு பறந்து போயிடுச்சு வடையோட. அப்படி பறந்து போன காக்கா என்ன பண்ணுச்சு, ஒரு மரத்து மேல போய் உக்காந்துச்சு. உட்காந்துட்டு, ஐ ஜாலி, இந்த வடையை நம்ம இப்ப சாப்பிட போறோம் அப்படின்னு வடையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தது. அப்ப அந்த பக்கமா இன்னொரு விலங்கு வந்தது. என்னது அது தெரியுமா? ஒரு நரி. அந்த நரி இப்படியே வந்துட்டே இருக்கும்போது மரத்து மேல இருந்த காக்காவை பார்த்துருச்சு. காக்கா வாயில இருந்த வடையவும் பார்த்துருச்சு. சரி, எப்படியாவது இந்த காக்கா கிட்ட இருந்து இந்த வடையை நம்ம எடுத்து சாப்பிட்றணும் அப்படின்னு நரி யோசிச்சுச்சு. யோசிச்சுட்டு என்ன பண்ணுச்சு, காக்காவை பார்த்து, காக்கா நீ ரொம்ப அழகா இருக்கியே அப்படின்னு அதை புகழ்ந்து சொல்லுச்சு. காக்கா கதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம ரொம்ப அழகா இருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாப்பியா நரிய பார்த்து நன்றி நரியே அப்படின்னு சொல்லுச்சு. நரி திரும்ப என்ன பண்ணுச்சு, உன்னோட குரலும் கேட்க ரொம்ப இனிமையா இருக்கும்ல, எனக்காக ஒரு பாட்டு பாடி காமிக்கிறியா, எனக்கு உன்னோட குரலை கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு நம்ம நரி சொல்லுச்சு. காக்கா எதையுமே யோசிக்கவே இல்லை. யோசிக்காம என்ன பண்ணுச்சு, நம்மள ஒருத்தங்க புகழ்ந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கா அப்படின்னு வாயை திறந்து கத்துச்சு. கத்துனோடனே என்னாச்சு, வாயில இருந்த வடை டப்பக்குன்னு கீழே விழுந்துருச்சு. நம்ம நரி இதைத்தானே எதிர்பார்த்துச்சு. வடையை தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு நம்ம நரி. காக்கா ரொம்ப சோகமா அதுக்கப்புறமா பறந்து போயிடுச்சு. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? நம்ம யாரையும் ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து எதையும் எடுத்துட்டு வரக்கூடாது. அப்படி வந்தோம்னா திரும்ப நம்ம கிட்ட இருந்து யாராவது ஏமாத்தி அதை தூக்கிட்டு போயிடுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சது, யாராவது நம்மளை தேவையில்லாம புகழ்ந்தாங்கன்னா அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு யோசித்து பார்க்கணும். யோசிக்காம அவங்க சொல்ற பேச்செல்லாம் நம்ம கேட்க கூடாது, சரிங்களா? சரி, அடுத்து நம்ம இன்னொரு கதையில பார்க்கலாம். இப்போதைக்கு பாய்.